உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தனர். சென்னையில் எதிர்பாராத விதமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கிய பகுதிகளை நள்ளிரவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று நள்ளிரவு முதலமைச்சர் சென்னை திரும்பினார். ரிப்பன் மாளிகையில் செயல்படும் மாநில பேரிடர் அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரில் சென்ற அவர் மழை பாதிப்பு, மழைநீர் அகற்றும் பணிகள் ஆகியவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பெரியமேட்டிலும் பாரிமுனையில் குரலகம் அமைந்துள்ள பகுதியிலும் மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். பம்ப் செட் மூலமாக மழைநீரை அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அவர் பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமைச்சர்கள் சேகர்பாபு, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரும் ஆய்வில் பங்கேற்றனர். மழை பாதிப்பு குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் வானிலை கணிப்புகளையும் மீறி கனமழை கொட்டி தீர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்பாராத மாமழையால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதோடு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் கவனத்துடன் தங்கள் பயணத்தை அமைத்துக் கொள்வதோடு மழைக்கால வழிகாட்டுதல்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் நிலைமை விரைந்து சீர் செய்யப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இதனிடையே மழைநீர் தேங்கிய பகுதிகளில் 145 பம்புகள் மூலம் மழைநீரை அகற்றும் பணி நடைபெறுவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சென்னையில் பெருமழை குறித்து முன்கூட்டியே தங்களுக்கு அறிவிப்பு வரவில்லை என்றும் எதிர்பாராத நேரத்தில் பெருமழை கொட்டி தீர்த்தது தங்களுக்கே ஆச்சரியமாக இருப்பதாகவும் ககன்தீப் சிங் குறிப்பிட்டார். அனைத்து அதிகாரிகள், பொறியாளர்கள், இதர அதிகாரிகள் ரவுண்ட்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் யாரும் வீட்டுக்கு போல, ரவுண்ட்ல ரீஜனல் டிசி நார்த் பக்கம் இருக்கார். எல்லா பொறியாளர்கள் ரவுண்ட்ல இருக்காங்க. ஒரு சில பொறியாளர்கள் இங்கே ஹெட் ஆஃபீஸ்ல இருக்காங்க கண்ட்ரோல்காக. அப்படி ஒரு சராசரியாக பார்த்தால் இன்னைக்கு நைட் அஃப்கோர்ஸ் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் இப்போ இருக்க மாட்டாங்க, அர்லி மார்னிங் மறுபடியும் வருவாங்க. அப்படி பார்த்தால் ஒரு 15-20,000 ஒர்க்கர்ஸ் வந்து மறுபடியும் வந்து காலையிலே ஒரு 5:00 இருந்து